இருக்கிற எழுத்துக்களை பார்த்து அந்த எழுத்துக்களை மிரட்டி கொண்டிருக்கும் சிறுவனோட வீடியோ தான் தற்போது சமூக வலைதளத்துல வைரலாக இருக்கு. குழந்தைகள் செய்யும் வேடிக்கையான சம்பவங்கள் எத்தனை கரடு முரடான மனிதர்களையும் கரைத்துவிடும். அவர்களின் ஒவ்வொரு அசைவையும் ஆச்சரியத்துடன் ரசித்து பார்ப்பதில் தான் அத்தனை ஆனந்தம் இருக்கிறது. இப்ப இருக்கிற காலத்துல இணைய உலகம் பல்கி பெருகியதால குழந்தைகள் நடனம் ஆடுவது, மழலை குரல்ல பாடுவது, சேட்டைகள் செய்வது குறித்த வீடியோக்களும் சமூக வலைதளங்கள்ல வட்டமடிக்க தவறுவதில்ல. அந்த வகையில் புத்தகத்தை கையில வச்சுட்டு ரொம்பவே சீரியஸா படிச்சுட்டு இருக்கிற சிறுவனோட வீடியோ தாங்க தற்போது சமூக வலைதளத்துல வைரலாகிட்டு இருக்கு. அந்த வீடியோல சிறுவன் ஒருவன் புத்தகங்களை கையில வச்சுட்டு படிச்சுட்டு இருக்காரு. அப்போது அந்த சிறுவனோட தாய், படிக்கிறியா இல்லையா ருத்ரன், மண்டையில ஏறுதா இல்லையா அப்படின்னு கேட்க, அதற்கு அந்த சிறுவன் மண்டையில ஏறுது என தாயிடம் சொல்லிக் கொண்டே பின்னர் கோபமாக புத்தகத்தை பார்த்தபடி, மண்டையில ஏறு, ஏய் மண்டையில ஏற மாட்டியா, உடம்புல ஏறு இல்லன்னா இல்லனா மூளையில ஏறு என புத்தகத்தில் உள்ள எழுத்துக்களோடு கோபத்தோட சண்டை போடுகிறான் அந்த சிறுவன். இப்ப என்ன ஏறணும் உனக்கு என தாய் மீண்டும் கேட்க, அதற்கு புத்தகத்தை காண்பித்து இதை எழுதும் போது மூலையில ஏறணும் என கூறி அந்த புத்தகத்தில் உள்ள எழுத்துக்களுக்கு தன்னோட பென்சிலை கொண்டு 4 அடியும் போட்டு மூலையில ஏத்துறதுக்கு ட்ரை பண்றாரு அந்த சிறுவன். இந்த அடி அடிச்சதுக்கு பிறகாச்சும் சிறுவனின் மண்டையில படிச்சது ஏறிச்சா இல்லையா அப்படின்றது தெரியல. ஆனா அந்த சிறுவன் கோபத்தோட புத்தகத்துடன் சண்டை போட்ட வீடியோ மட்டும் தற்போது சமூக வலைதளத்துல வைரலாகி வருது. படிக்கிறியா இல்லையா ருத்ரன், மண்டையில ஏறுதா இல்லையா? என்ன ஏறணும் உனக்கு? எழுதும் போது மூலையில ஏறணும்.